Hi friends, welcome back to our channel, My Special Choice. Hello everyone, friends. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு சூப்பரான நைட் கிரீம் தான் பார்க்க போறோம். நாம என்னதான் நம்ம டே டைம்ல நம்ம ஸ்கின்ன கேர் பண்றதை விட நைட் டைம்ல வந்து நம்ம ஸ்கினுக்கு வந்து நல்ல இம்பார்ட்டன்ட் கொடுத்தோம் அப்படினா வந்து நம்ம ஸ்கின் வந்து நல்லா ஹெல்தியா இருக்கும். ஏன் அப்படினா வந்து நம்மளும் வந்து நைட் டைம்ல வந்து நம்மளும் நல்லா ரெஸ்ட் எடுப்போம், நம்ம ஸ்கின்னும் வந்து நல்லா பிரீத் பண்ணும். சோ வந்து அந்த டைம்ல வந்து இந்த மாதிரி நம்ம ரெமடி ஏதாவது ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது நம்ம ஸ்கின் வந்து நல்லா அப்சர்வ் ஆகி நம்ம ஸ்கின்ல வந்து நல்லா அந்த ஒரு பிரைட்னஸும் அந்த க்ளோவிங்கும் இருக்கும். நைட் டைம் வந்து நம்ம கேர் பண்ணா நம்ம ஸ்கின் வந்து நல்லா ஹெல்த்தியா இருக்கும். வாங்க அது என்ன ரெமடி அப்படின்னு வீடியோல போய் பார்த்துட்டு வரலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் எப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா வீடியோ பார்த்து வீடியோ பிடிச்சிருந்து நம்ம சேனல்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. நான் கொடுக்கற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்கு போலாம். இந்த நைட் கிரீம் ரெடி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஆரஞ்சு பீல் பவுடர் எடுத்துக்கோங்க, அதாவது ஆரஞ்சு தோலோட பவுடர் எடுத்துக்கோங்க. இது வந்து அந்த தோல் வந்து நம்ம நல்லா வெயில காய வச்சு அதை வந்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். உங்களால அப்படி வீட்டுல பண்ண முடியாது அப்படின்னா வந்து நீங்க வந்து நாட்டு மருந்து கடையில வாங்கலாம், அப்படி இல்லன்னா உங்களுக்கு ஆன்லைன்ல கூட அவைலபிளா இருக்கு, அந்த மாதிரி கூட நீங்க வாங்கிக்கலாம். அடுத்தது வந்து ஆலவரை செல் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ரோஸ் வாட்டர் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை எடுத்துட்டு இந்த மூணுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நல்லா வந்து ஒரு கிரீம் மாதிரி இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்ளை வச்சிருங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபேஸ்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்ப வாங்க அதை எப்படி அப்ளை பண்றதுன்னு பாக்கலாம். இது வந்து அப்ளை பண்றதுக்கு முன்னாடி எப்பவும் போலதான் ஃபேஸ் வந்து நல்லா வந்து கிளீன் பண்ணிக்கோங்க. நீங்க எந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்றீங்களோ இல்ல எந்த சோப் யூஸ் பண்றீங்களோ அதை வச்சு வந்து உங்க ஃபேஸ் வந்து நல்லா கிளீன் பண்ணிக்கோங்க. இதுல வந்து நம்ம வந்து ஆரஞ்சு தோல் சேர்த்திருக்கோம். அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து நம்ம ஸ்கின்ன வந்து நல்லா வந்து ஒயிட்டன் பண்ணும். அது மட்டும் இல்லாம நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற அந்த டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிடும். இது வந்து நம்ம நேச்சுரலா அந்த கற்றாழை இருக்கும் இல்லையா, அது வந்து ஏன் யூஸ் பண்ணல அப்படின்னா வந்து இது வந்து நம்ம 1 வீக் வரைக்குமே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். நம்ம இதுல வந்து நம்ம அந்த கற்றாழை சேர்த்துறோம் அப்படின்னா வந்து 1 வீக் வரைக்கும் நம்ம வச்சு யூஸ் பண்ண முடியாது. அதனாலதான் நான் ஸ்டோர்ல வாங்குற அலுவலகத்தில் வந்து இதுல ஆட் பண்ணிருக்கேன். சோ வந்து இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணி நம்ம வச்சிருக்கும் போது 1 வீக் வரைக்குமே நம்ம ஃப்ரிட்ஜ்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு டெய்லி நைட் வந்து நம்ம தூங்கும் போது அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம எப்பவும் ஃபேஸ் பேக் யூஸ் பண்ற மாதிரி நம்ம ஃபேஸ் ஃபுல்லாவே வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா ஒரு திக் லேயரா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபேஸ் ஃபுல்லாவே வந்து அப்ளை பண்ணிட்டேன். இது வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து காமிக்கிறேன். இது ஃபுல்லா ட்ரை ஆயிடுச்சு, நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து காமிக்கிறேன். ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிட்டேன். இந்த பிரைட்னஸ் க்ளோ வந்து நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நான் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரை ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மட்டும் மாய்ஸ்சரைசர் இல்லைனா வந்து ஆலோவரா ஜெல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ட்ரை ஆகிற மாதிரி எதுவுமே எந்த ஃபீலும் இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் எப்பவும் போல நார்மலாக வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்படியே விட்டுறலாம். வீடியோ வந்து பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.